ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் வந்து நான் எப்படி கிளிட்டர் ஷீட் வச்சு கிஃப்ட் ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். அது நீங்கள் என்ன பார்க்கலன்னா என்னோடய சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்டர் கலர். போஸ்டர் கலர் வச்சு ஒரு பெயிண்டிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெயிண்ட் வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரெஷ் கலெக்ஷன் பார்த்துருங்க. நான் இது வந்து 20 ருபீஸ்க்கு தான் அங்கே வாங்கினேன். இது 6 ப்ரெஷ் வந்துச்சு, இதில் மொத்தம் 6 ப்ரெஷ் வந்திருக்கு. அப்புறம் வந்து இது வந்து 10 ருபீஸ் இந்த ஒரு ப்ரெஷ்ஷு. அப்புறம் இது வந்து நம்ம ரங்கீலா பெயிண்ட்ஸ் வாங்கினோன்னா அதில் வருங்க இந்த ப்ரெஷ்ஷு. ஸோ என்கிட்ட பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சொல்லிட்டு. என்கிட்ட 0 டைப்லேருந்து 8 டைப் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குங்க ப்ரெஷ்ஷஸ்ஸு. இப்போ பாருங்கள் இது வந்து 8th சைஸுங்க. இது எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷு, இது 8th. அப்புறம் வந்து 7 வந்து இதாங்க, என்கிட்ட 7 வந்து இதாங்க இருக்குது. இந்த 7 ப்ரெஷ்ஷு இதில் பாருங்கள், இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் அதனால இந்த மாதிரி இருக்குது இது. அப்புறம் வந்து 6 வந்து இதோ இதாங்க 6, இதுவும் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, இது 6. அப்புறம் இது வந்து 5, இந்த ப்ரெஷ் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது, இது 5. அப்புறம் 4 வந்து 4 இல்லை, இதோ இங்கே இருக்குது பாருங்கள் 4, இந்த சைஸ் தாங்க 4. அப்புறம் வந்து இது வந்து 2. அப்புறம் இந்த சைஸ் வந்து 0 சைஸ், இந்த சைஸ் வந்து 0 சைஸுங்க. ஸோ மொத்தம் என்கிட்ட வந்து 0, இது வந்து கரெக்டாக வந்து இது 0, இது 2, இது வந்து 5, இது வந்து 4ங்க, இது வந்து 6, இது 7, இது 8. இதுக்கு மேலே இன்னும் ப்ரெஷஸ் இருக்குது, ஆனால் என்கிட்ட இந்த கலெக்ஷன் மட்டும்தாங்க இருக்குது. இது வந்து ரங்கீலா பெயிண்டில் வந்து இந்த ப்ரெஷ்ஷு நாங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் ஏஃபோர் ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஏஃபோர் ஷீட்டை வந்து நான் இந்த சைஸ்க்கு வந்து மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் பெயிண்டிங் போதும், ஸோ நான் இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு இது எடுத்திருக்கேங்க கார்ட்போர்டு. இது எதுக்குன்னா நம்ம வந்து இங்கே செல்லோ டேப் வந்து சுற்றி செல்லோ டேப் போட்ட போகிறோம். நம்ம வந்து செல்லோ டேப் வந்து டைரெக்டாக ஒட்டினோம் அப்படின்னா அந்த பேப்பரில் நல்லா ஒட்டிக்கோங்க. அதனால் வந்து நம்மளால் அதை திரும்ப வந்து எடுக்க முடியாது. என்கிட்ட மாஸ்கிங் டேப் இல்லை, அதனால் நான் இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் எடுத்துகிட்டு ஒரு 2-3 முறை இந்த மாதிரி ஒட்டிட்டு திரும்ப எடுங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் 4 சைட்ஸ் ஒட்டுங்க. நம்ம எதுக்கு இது பண்ணுறோன்னா, அந்த கம்மு வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லோ டேப்பில் நிறைய கம் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவு தான் ஒட்டும். அதை வந்து நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இது நம்ம எதுக்கு இந்த சிலட்டை போட்டோம்னா, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இதுவும் வந்து ஒட்டுறோம். இப்போ நான் 4 சைடும் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து டாம்ஸோட போஸ்டர் கடை எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நான் எந்தெந்த கலர் எடுக்கிறேன்றது பாருங்கள். இப்படி திறந்தோடனே இதில் வந்து ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 சைஸ் போட்டிருக்காங்க ப்ரெஷ்ஷு பாருங்கள். இது வந்து குண்டு ப்ரெஷ் இல்லை, இந்த மாதிரி பென் மாதிரி இருக்குது இந்த ப்ரெஷ்ஷு, தெரியுதா? ஓகே, இந்த ப்ரெஷ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டிப்பு கூட கொடுத்துருக்காங்க மேலே. ஓகே, இப்போ நான் என்னென்ன எடுக்கிறேன்னா டார்க் க்ரீன் கலர் எடுக்கிறேன். அப்புறம் லைட் க்ரீன் கலர் எடுக்கிறேன். போஸ்டர் கலர் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அப்புறம் பிளாக் கலர் எடுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இந்த 3 கலர் இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம இந்த பெயிண்டிங் முடிச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கிராஃப்ட் வேணும், பெயிண்டிங் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெஷ்ஷை வந்து கழுவிக்கிறேன், அதாவது வெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வெட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா, லைட் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல பெயிண்ட் ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க.
ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பெயிண்ட் வந்து நல்லா மிக்சிங் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே இப்படி தாங்க இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாதி அளவு வரைக்கும் வந்து க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேங்க பெயிண்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் க்ரீன் கலர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன ப்ரெஷ் இருந்தால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பெரிய ப்ரெஷ் இருந்தால் கூட பெரிய ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா வெட் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷு. அப்போ தான் பார்த்தீங்களா அழகாக இருக்குங்க. இந்த பார்க்கறதுக்கு டார்க் கலர்ஸில் நான் கீழே கார்ட்போர்டு வச்சுருக்கிறதுனால அது அப்படியே அந்த கார்ட்போர்டோட அச்சு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு ஹாஃப் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம தண்ணி தொட்டு தொட்டு செய்யும்போது நம்மளுக்கு அதிக குவான்டிட்டி வராதுங்க, கம்மியான குவான்டிட்டி தாங்க வரும். நீங்கள் அதை டேப் மேலே செஞ்சால் கூட பெயிண்ட்டு போட்டால் கூட பரவாயில்லைங்க. நம்ம அதை டேப் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம்ல, அதனால் அந்த இடத்துலலாம் வராது. ஸோ நான் இந்த ஹாஃப் வரைக்கும் வந்து நான் வந்து க்ரீன் கலர் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் லைட் க்ரீன் கலர் வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் டார்க் க்ரீன் கலர் எடுக்கிறேன். ஸோ பெயிண்ட் எடுக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் டார்க் க்ரீன் கலர். இதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். பெயிண்டிங்கெல்லாம் யார் யாருக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னது யாரும் ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பாதி வீடியோ வாட்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கொஞ்சம் பேருது கமெண்ட் வரவே மாட்டே இருக்குது. நான் சொன்ன அந்த வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். நான் என்னுடைய கிராஃப்ட் திங் வீடியோஸில் தான் சொல்லியிருப்பேன். இந்த போஸ்டர் கலரில் என்ன ஒன்றுன்னா வெட் பண்ணி அடிக்கிறதா இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி நான் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக காயணுங்க. இது ஃபுல்லாக காயணும், அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ண முடியும். இது ஃபுல்லாக காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்க்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. இப்போ நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நம்மளும் ஷேக் பண்ணிக்கிறேன். ஷேக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஜீரோ சைஸ் ப்ரெஷ் எடுத்திருக்கேங்க. ஜீரோ சைஸ் ப்ரெஷ் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு வெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மரம் இருக்கிற மாதிரி வரைகிறாங்க. நீங்கள் பாருங்கள் வீடியோ. ஃபஸ்ட்டு கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நல்லா காஞ்சிச்சுனா மட்டும்தாங்க உங்களால் வந்து இது பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா இது காய வச்சுக்கோங்க. இந்த மரம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும் இந்த மாதிரி ஆசை அப்படின்றத சொல்லுங்கள். இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பெயிண்ட் பண்ணுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இது வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு மரம் எஃபர்ட் தாங்க நான் போட்டுட்டு இருக்கேன். கருப்பு கலரில் மரம். இதெல்லாம் வரைகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலலாம் டீச்சர்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. இது இந்த மரம் அதெல்லாம் வரைகிறதுக்கு நீங்கள் ஜீரோ சைஸ் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் வரைகிறதுக்கு நம்மளுக்கு அந்த பென்சிலில் வரைகிற மாதிரியே இருக்குங்க. அது ஜீரோ சைஸ் ப்ரெஷ் எடுத்துட்டு வரைங்க. நீங்கள் நல்லா டார்க் பிளாக்காக கொடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்க நான் பாதி முடிச்சுட்டு இருக்கேன், ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய இஷ்டங்க, நீங்கள் எங்கே வேணால் இந்த இது போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து கொஞ்சம் இப்படி வர மாதிரி வரைகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு பெரிய கிளை வர மாதிரி நான் வரையறேங்க. இப்போ பாருங்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் லைட்டாக தெரியுதோ அந்த இடத்துல நான் போட்டுக்கோங்க. இப்போ நான் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த மரத்தில் வந்து ஒரு ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு எஃபர்ட் போட போகிறேன். இங்கே எனக்கு சின்னதாக தெரியுது மரம், அதனால இங்கே ஒரு கிளை போட்டுக்கிறேன். ஓகே, இங்கேயும் போட்டுக்கோங்க, சின்னதாக சின்ன கிளை போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி நான் வரைய போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிளை எடுத்துக்கலாம். நீங்கள் வில்லேஜ் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் தான் அந்த ஊஞ்சல் வந்து தொங்க விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க பசங்கள்லாம். அந்த மாதிரி தான் நான் வரைகிறேன். இப்போ பாருங்கள் அந்த ஹூக் வந்து நான் வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து அந்த ஊஞ்சல் இருக்கிற மாதிரி வந்து இப்போ நான் வரைய போகிறேன். இந்த ஜீரோ சைஸ் ப்ரெஷ் அப்படியே நம்ம வந்து பென்சிலில் வரைகிற மாதிரியே இருக்குங்க. இந்த ப்ரெஷ்ஷு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் இதை டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்க மாதிரி நான் வரைகிறேங்க. என்னோடய ட்ராயிங் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உள்ள வந்து நான் கலர் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஓகேங்க, இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே வந்து ஒரு புல் எஃபெக்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அந்த பிளாக்லேயே வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டே வாங்க லைனாக. உங்களுக்கு லென்த்து வேணும்னா லென்த்து போடுங்க, ஷார்ட் வேணும்னா ஷார்ட் போடுங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த ஸ்டார்டிங் இடத்துல மட்டும் இப்படி போட்டுட்டு அப்படியே கீழே வர மாதிரியே நான் போட்டுகிட்டே வரேன். ஒரு கர்வ் லைன் மாதிரி இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு எஃபர்ட், ஃபுல் எஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் ஒரு டெக்கரேட்டிவ்க்காக நான் போடுறேன், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அந்த புல் வந்து நிற்கிற மாதிரி அந்த எஃபர்ட் தெரியும். இப்போ பாருங்கள், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி போட்டேன், அங்கே போட்ட மாதிரியே வந்து இங்கேயும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கீழே வந்து அப்படியே அந்த இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மூடி வச்சிடுறேன். இது வந்து சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் கலர் எடுக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். ஒயிட் கலர் எடுத்து
இப்போ நான் ஒயிட் கலர் எதுக்கு எடுத்திருக்கேன்னா அங்கங்கே வந்து சும்மா ஒரு டாட் டாட்டாக வைக்கிறதுக்கு தான். அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல நேச்சுரல் லிப்ஸ்டிக்காக இருக்கும். சின்ன இது கூட வச்சுக்கோங்க, பெருசு கூட வைங்க. பாருங்க இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பெயிண்டிங் முடிஞ்சுதுங்க. இந்த பெயிண்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். எங்கே ஒட்ட போதோ அந்த பயம்தாங்க இருக்கு எனக்கு. பாருங்க, இது நம்ம மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இந்த செல்லோ டேப்பு பாருங்கள், அழகாக அப்படியே வந்துருச்சு. நம்ம அந்த ஒரு மூணு நாலு முறை அந்த டேப் பண்ணி எடுத்ததுனால அது வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.